நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஊருக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து எல்லாருமே கிளம்பி வந்து போயிட்டே இருக்கோம். அந்த வேல வந்து கோயிலில் கொடுக்கறக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க போயிருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு. ஸோ அதனால வந்து நான் குட்டீஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணியும் வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போல்லாம் அவங்க வந்த உடனே மறுபடியும் கிளம்ப வேண்டியதான். ஹீட்ல போயிட்டு இருக்கோம். அழகா வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் நாங்கள் வந்து இறங்கியாச்சுங்க. முருகர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு காட். மேரேஜ்க்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கல்லூரி படிப்பு எல்லாமே முடித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் தான். என்னோடய பிஜி யூஜி அதுக்கப்புறம் எம்ஃபில் எல்லாமே முடித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர். ஸோ ரொம்ப ஒரு நியர் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து திருச்செந்தூரில் இருக்காங்க. பட் இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுற பிளேஸ். ஒவ்வொரு நேரமும் அங்கே போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி அப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் ரொம்ப அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து அப்பா வந்து உடனே கூட்டிகிட்டு போயிடும். அங்கே திருச்செந்தூரில் போய் முருகனை போய் பார்த்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம திருமணத்துக்கு அப்புறம் எப்போவாவது தான் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி அனுமதிக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து நல்லா சஃபர் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக கோயிலில் போய் நல்லா முருகர் பக்கத்தில் அவனை வந்து கூட்டிகிட்டு போய் அவரை காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக முருகர் வந்து கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுனால இப்போ சூப்பராக நம்ம வந்து நல்லா கடற்கரையில் காலெல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ளே போயாச்சு. பயங்கர வெக்கையாக இருந்துச்சுங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் வந்து ஒரு பீசஸ் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தாங்க. இப்படி என்ன ஒரு ஆச்சரியன்னா உள்ளே வந்து நிறைய க்யூவில் நின்று தான் நாங்கள் வந்து போக வேண்டியது வந்தது. பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து தண்ணீர் தாகமே எடுக்கலை. உள்ளே அழகாக ஒரு மோர் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ குடிச்சிட்டு குட்டீஸ் எல்லாம் வாட்டர் பாட்டில் வேறு எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு நினச்சோம். பட் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக வந்து முருகரோட தரிசனம் முடிஞ்சு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் நொங்கு நம்ம ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிருப்போம். ஸோ அதை வச்சுருந்தாங்க. அப்படி சமோசாலாம் வாங்கிட்டு நம்ம ஊர் சமோசா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அழகாக வந்து வாங்கிட்டு வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நானும் அன்னையும் காலையிலே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். வெஜ் பிரியாணி வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். அங்கே கோயிலில் கொடுத்தது வந்து அழகாக ஒரு பொங்கல் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம கோமாதாவது குட்டி கோமாதா வந்தாங்க. ஸோ நம்ம குட்டிஸ் எல்லாருமே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். கொடுத்துட்டு சூப்பராக எல்லாருமா சேர்ந்து சாப்பிடும் போது அப்படி ஒரு தேவாமிரதமாக இருந்துச்சு அன்னைக்கு சாப்பாடு. பசியில அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குட்டீஸ் வந்து இனி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து நானும் அண்ணியும் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். பட் இப்போ இருக்கு வாங்கி வந்து நம்மளும் சாப்பிட்றதுனால என்னோடய ஃபேவரட் மேங்கோ ஐஸ்கிரீம். அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இன்னொன்று கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலோடு நாங்கள் வந்து காமிக்கிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக திருச்செந்தூர் போனால் அந்த மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. அவங்களோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அழகாக வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டோம். ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ வெக்கையில் கூட நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து இருந்து ஜாலியாக அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் நீங்களும் வந்து ஒரு நம்ம லைஃப் வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஃபேமிலியோட போங்க. நல்லா ஒரு இறைவனோட தரிசனமும் பெற்றுட்டு வாங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுவோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். பாய். என்ன ஆப்ஷன்? ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண